ஹலோ சிலங்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நான் வந்து வீடியோ நேரத்தை வரேன் சொல்லியிருந்தேன், சாரி கொஞ்சம் ஒர்க்கு அது இதில் ஒரு கிளாஸ் அதனால கொஞ்சம் வந்து நேரத்தை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் எனக்கு எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. சரி, இன்றைக்கி வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு என்ன ஆப்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பிக்ஸ்ஆர்ட், அலைட் மோஷன், கைன் மாஸ்டர், அப்புறம் கேப்கெட். என்னடா கேப்கெட் புது ஆப்பாக இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் எப்போ போல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பிக்ஸ்ஆர்ட்டுக்குள்ளே போங்க. பிக்ஸ்ஆர்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எப்போ மாதிரி கிராப் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் கிராப் பண்ண போகிறோம். எடிட்டு ஃபோட்டோ கொடுங்க. கொடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு பார்த்து அதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன், அதை வந்து டேரெக்டாக கொண்டு போயிருந்தேன். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் டூல்ஸ் கிராப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் ப்ரொஃபைலையும் கிராப் பண்ணி எடுங்க. நான் பண்ணுற மாதிரி இருங்க, இப்போ என்ன பண்ண பார்த்துக்கோங்க. இந்த கீழே ஃப்ரீ இருக்கலாம். எப்போவும் போலது ஃபுல்லாக பண்ணுங்கள். ஐயோ நான் வந்து நைட் மோடில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஆமாம், இது வந்து நான் காலையில் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன்னா ஒரு 5:30 போல். ஸோ அதில் நைட் மோடில் இருந்துச்சு எடுத்துட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஃபுல்லாக ஒரு கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் கிராப் இதோ நான் பண்ணுறல, அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. மொத்தமே எடிட் பண்ணுறது வந்து 8 நிமிஷம் தான் ஆகும். இந்த 8 நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோலேயே மொத்தம் 17 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா 8 நிமிஷம் தான் வீடியோ எடிட்டிங். 8 இல்லை 10 மினிட்ஸ் தான் வரும். ஸோ பேலன்ஸ் வந்து நான் வந்து இந்த கேப்கேட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணுக்காக நான் வந்து கொஞ்சம் 17 மினிட்ஸ் ஆச்சு, அது கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இதையும் கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரொஃபைலையும். ஃபஸ்ட்டு ஃபுல் சைஸ், அப்புறம் இதையும் கிராப் பண்ணி எடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் கேமில் போயிட்டு ஏதோ பண்ணணுமே, ஆ டேட் ஆன் பண்ணிட்டு கேமுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஒரு 5-6 எமோட் போட்டு வீடியோ எடுத்துக்கோங்க. ஒரு 6 எமோட் போட்டு வீடியோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி வேறு வீடியோ என்னென்னா, சரிங்க அல்லா கலருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ என்னென்னா என்ன வீடியோ ஒரு 7 செகண்ட்ஸ் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி, நான் ரொட்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 7 செகண்ட் கரெக்டாக ஓகேங்களா, ஒரு 7 செகண்ட் இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அப்படி எடுக்க முடியல, உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் இதில் போய் எடுத்துக்கோங்க. அதில் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் 5-6 எமோட், ஒரு 4 இல்லை 5 எமோட் உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு 6 எமோட்டு ஒரு 5 எண்ணம் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கைன் மாஸ்டருக்குள்ளே போங்க. இதோட எல்லா ஆப் லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. சரி, கைன் மாஸ்டரில் போயிட்டு 9:16 ratio நியூ ப்ராஜெக்டில் போய் 9:16 ratio கொடுத்துட்டு மேலே மீடியா இருக்குது பார்த்தீங்களா, மீடியா கொடுங்க. அதில் பேக்ரவுண்ட் போயிட்டு ஏதாவது ஒரு பச்சை கலர் கிளிக் பண்ணுங்கள். சும்மா கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். மேலே ரைட் சைடில் கலர் காமிக்கும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணுங்கள். கீழே நிறைய கலர் கலர் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இது ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக 7 செகண்ட்ஸ் தான். ஸோ 7 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு டிக் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இதோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்க 1080p 30fps மேக்ஸிமம் தான் எனக்கு சப்போர்ட் ஆச்சு. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம என்ன எங்கே போகிறோன்னா கேப்கட்னு ஒரு ஆப்பு. இந்த ஆப் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெட்மி யூஸராக இருந்தால் உங்கள் மொபைலில் கெட் ஆப்ஸ்னு ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கேப்கட்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ அப்படி உங்கள்கிட்ட நீங்கள் ரெட்மி யூசர் இல்லை, நான் வந்து வேறு யூசர் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ரெட்மி யூசராக இருந்தால் MI Note 7லேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு முந்தின வருஷனில் இருக்குமான்னு தெரில. நான் யூஸ் பண்ணுறது MI Note 9 Pro. ஸோ இதில் இருக்குது அந்த ஆப் ஸ்டோரு, சி கெட் ஆப்ஸ்னு ஸ்டோரு. ஸோ நீங்கள் அந்த கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னா உங்கள் கலருக்கு வரும், கலருக்கு இது எல்லாமே வரும். அதில் நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து ஓப்பன் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டு கீழே வந்து ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அந்த ஓவர்லே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆட் ஓவர்லே கொடுங்க. அதில் மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஜி ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு கீழே வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு முன்னாடி இதை வந்து ஜூம் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. 9:16 ratio அதுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் போங்க. அதில் ஷார்பன் இருக்கோ அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் 20 குள்ளே வச்சுக்கோங்க. கொஞ்சம் எதுனா ஷார்ப்பாக தெரியும், நம்மளோட இமேஜ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் உண்டு, நான் இருக்கு பார்த்திங்களா, அதை கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டை தன்னாட்டில் ரிமூவ் பண்ணுவோம். அதில் கம்மி பார்த்திங்களா, பர்சன்டேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவிங் 13%, 14%, அது 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. 100% ஆகிற வரைக்கும் இது ரிமூவாக டைமானு கேட்டிங்கன்னா அவ்வளோ டைம்லாம் ஆகாது, இங்கே பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிட்டு இதை பார்த்தீங்களா ரொட்டேட் பண்ணுற வீடியோ. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரைட் சைடில் மேலே ஒரு எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் சொல்லுன்னு ஆயிரும், ஒரு பிரச்சனை இல்லை. நான் வந்து எடிட் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக இதில் தான் நான் எடுத்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஒர்க்கு முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு
நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் இந்த மாதிரி வரும். டெப்போ லிங்கை டச் பண்ணோன்னே நேராக உங்களுக்கு கலெக்ட் மோஷனில் கூட்டி போய் இப்படி வந்துடும். நீங்கள் அதிலேருந்து இம்போர்ட் கொடுங்க, அது டவுன்லோட் பேக்கேஜ் ஆகி வந்துடும். ஸோ டவுன்லோட் பேக்கேஜ் முடிஞ்சு ஓகே கொடுத்துட்டு கீழே ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் ஐக்கான் கிட்டே ப்ராஜெக்ட்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் பாருங்கள் 3D மூட்டர்னு ஒன்று, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நான் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் ரெண்டு இருக்குது பார்த்திங்க, அந்த லேயர் அப்படியே விட்டுருங்க, அதில் ஒன்றும் பண்ணடா. ஸோ இந்த லேயர் நம்ம இதில் தான் ஃபோட்டோலாம் ஆட் பண்ண போகிறோம். அதில் லாபி ஃபால்ஸ் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் வந்து அந்த லாபி லேயர் அதை வந்து கிளிக் பண்ணி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன் ஓப்பனும். இது இதில் ஓகே கொடுத்துருங்க. அதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கா அது சரியில்ல, அதை கொடுத்துட்டு அதில் இந்த இமேஜ் இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, பிக்சரில் ஒரு கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா நம்மளோட ப்ரொஃபைலை. ஸோ நீங்கள் பிக்சர்டுக்குள்ளே போயிட்டு அந்த பெருசாக ஒன்று எடுத்தோம் ப்ரொஃபைலை பெருசாக, அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருங்கோ. ஆட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி, நம்ம வந்து ப்ரொஃபைலை மட்டும் கட்டே எடுத்தோம் பார்த்தீங்களா ஃபுல் சைஸ் எடுக்காமல் அதுலேருந்து ஒரு ஹாஃப் சைஸ் எடுத்தோம்ல, அதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு செலக்ட் மீடியா கொடுங்க, அதில் பிக்சர்ட் போங்க. பிக்சர்ட் போயிட்டு நான் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஆட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு மேலே உள்ள லேயர், அதுக்கு மேலே உள்ள லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணுங்க நம்மளோட பெரிய சைஸ் அந்த ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து பெரிய சைஸ் இதை ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ், அதுக்குள்ளே போங்க. அது செல்ஃப் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, அது அட்மிஃபராக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு பிக்சர்டுக்குள்ளே போங்க, நம்மளோட லார்ஜ் இதை கொடுத்து ஆட் கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா மேலே அதுலேயும் வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் வந்து நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ண பார்த்திங்களா வீடியோ, அந்த ரெண்டு இதுலையுமே அந்த வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்க்குள்ளே போங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து கேப்கட்டில் சேவ் பண்ணலாம், கேமராவில் சேவ் கிடக்கும், உங்கள் ஃபோனில் எப்படி தெரியல. ஸோ என்னோடய மொபைலில் கேமராவில் தான் சேவ் கிடக்கும், இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்களா க்ரீன் ஸ்க்ரீன், அதுலேயும் இதே மாதிரி தான் கலர் அண்ட் ஃபில் போயிட்டு அது போயிட்டு அதை வீடியோவை ஆட் பண்ணி விட்ருங்க, ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி மட்டும் அந்த ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளோட லார்ஜ் பெரிய சைஸ் ப்ரொஃபைல் அதை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்டில் ஆட் பண்ணிச்சு, இந்த முதுகு பின்னாடி திரும்பும்போது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, ஸோ அதில் வர்றதுக்காண்டி நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி கொடுத்து பிக்சர்டில் போயிட்டு அதை ஆட் கொடுங்க, ப்ளஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வாங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்டில் திரும்புறதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் தெரியக்க ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த லேயர் ப்ரொஃபைலிங்க, அதே மாதிரி பிக்சர்டுக்குள்ளே போயிட்டு அதை வந்து ஆட் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இதில் வந்து ஒர்க் முடிஞ்ச லைட் மோஷனில். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓபிடி ரொட்டிட்டாது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் ரெண்டு லேயரை சும்மா விட்ருங்க, ஒரு டவுட் இருந்தால் உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுக்குறது நினைக்கிற ரைட் சைடில் மேலே இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்து எக்ஸ்போர்ட். நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் முடிஞ்சோடனே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாமல் கேப்கட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், செக்யூர் விபிஎன்னு ப்ளே ஸ்டோரில் ஒரு விபிஎன் உண்டு, அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 4 MB போல் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் ஆட் ஓடும், அதை வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு விட்ருங்க. இப்போ வந்து கனெக்ட் ஆகிட்டு, ஸோ அப்புறம் பேக் வந்துட்டு நீங்களாக கேப்கட் ஆப் உள்ள போங்க, உள்ளே போயிட்டு ப்ளஸ் கொடுங்க நியூ ப்ராஜெக்ட். அதை கொடுத்துட்டு நீங்கள் எமோட் போட்டிருப்பீங்களே, எமோட் எடுத்து ஒரு வீடியோ எடுக்க சொன்னா அதையும் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபார்மெட், கீழே ஃபார்மெட்னு ஒரு ஆப்ஷன் இருந்து அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், 9:16 ratio கொடுங்க. 9:16 ratio கொடுத்துட்டு இதை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன எமௌண்ட்லாம் வேணுமோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ஸ்பிளிட் சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்து ஸ்பிளிட்னா அது வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிரும். இதை நான் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன், நான் வந்து தேவையான எமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணி கீழே ஸ்பிளிட் கொடுத்தா அந்த வீடியோ மட்டும் தனியாக ஸ்பிளிட் ஆகிரும். வேறு அதுக்கப்புறம் ஐட்டம் மாஸ்டர் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் முன்னாடி பிளாக் கலரில் இருக்கும், அதை வந்து ஸ்பிளிட் கொடுத்து வச்சு ஸ்பிளிட் கொடுத்துட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணி கீழே டெலிட் இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்தா டெலிட் ஆயிரும். ஸோ நமக்கு இந்த வீடியோ மட்டும்தான் தேவை. இதுக்கப்புறமா ஆடியோ ஆட் பண்ண போகிறோம், கீழே சவுண்ட் கொடுத்து இல்லை ஃப்ரம் மை டிவைஸ் அதை கொடுங்க. நான் யூஸ் பண்ணுற ஆடியோனா லாடின்னு ஒரு மியூசிக்கு, அது வந்து மிக்கா எடிட் லாடி அப்படின்னு ஒன்று உண்டு.
நீங்கள் யூடியூப்பில் போட்டால் வரும். ஸோ இந்த மியூசிக் தான், இதை வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணுறது எப்படின்னா, கீழே வந்து மியூசிக்கில் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு இந்த சவுண்டு, இந்த சவுண்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள மியூசிக் எல்லாம் வரும். ஸோ இந்த மியூசிக் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நான் என்னென்னா அந்த மியூசிக் ஏற்றாப்பில் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு 4-5 எமோட்டு செல்லு செல்லு அளவு பார்த்திங்களா, எவ்ரி ஒன் அந்த ஃபஸ்ட் இது வந்துட்டு மியூசிக் வரும்போது நம்மளோட அந்த ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் வச்சு வர வீடியோ வர மாதிரி நான் வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் வந்து தேவையான எமோட்டை மட்டும் கரெக்டாக அந்த டைமிங்க்கு செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எமோட் பண்ணுமோ, எனக்கு எந்த எமோட் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் வைக்கிற எமோட் தான் வைக்கணும் இல்லை, நீங்கள் என்ன எமோட் வேணுமா வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்னென்னா, இது என்ன ட்ரான்ஸிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கு என்னென்னா, விபிஎன் போட்டும் ஒர்க் ஆகலனோ என்ற கனெக்ஷன் வந்துச்சு. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ளே போங்க. போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ளஸ் சென்ட்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் மாதிரி, இதை வந்துட்டு எனக்கு ட்ரான்ஸிஷன் எஃபெக்ட். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் எப்படி எஃபெக்ட் வரணும்னு நான் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் அந்த ஒரு மியூசிக் வருது பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்லோ மோஷன் கூட பண்ணிக்கலாம். இதான் அந்த ஸ்பீடை கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஸ்லோ மோஷனுமோ வச்சுக்கலாம். நான் வேணால் இந்த ஆப்பை பற்றி ஒருக்க வந்து தனியாக வீடியோ போடுறேன் சரிங்களா. கரெக்டாக நான் வந்து அந்த மியூசிக் அதில் ஒரு ட்ரான்ஸிஷன் எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, ஜிங் ஜிங்னு ஒரு ட்ரான்ஸ் ஜிங் ஜிங்னு வந்துட்டு போகுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இந்த லேயரை வந்து காப்பி கொடுத்துக்கோங்க. ரெண்டு வாட்டி இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறையா ஆப்ஷன் வரும், அதில் நீங்கள் ரைட் சைட் ட்ராக் பண்ணிக்கணும், இல்லை காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நோக்க காப்பி பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் 7 seconds எவ்வளோ தானே வந்துச்சு. ஸோ நம்ம 24 seconds வேணும்னா நீங்கள் வந்து காப்பி கொடுத்துக்கோங்க. இப்போ எதுக்கு அதை கட் பண்ணுறேன்னா, அதில் ஒரு வந்து ட்ரான்ஸிஷன் சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணேன். ஸோ அதை அதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் சென்ட்ரல் ட்ரான்ஸிஷன் எஃபெக்ட்க்கான சிம்லர்ல அதை கொடுத்து அந்த சவுண்டுக்கு என்ன எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்குமோ அந்த எஃபெக்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். விபிஎன் இருந்தால் தான் அந்த ஆப் வந்து மொதல் யூஸ் ஆகும், இதெல்லாம் ஓப்பன் ஆகும். விபிஎன் இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. இப்போ பார்த்துருப்பீங்க அது அழகாக அப்படி கோயிங் வந்துச்சு. இப்போ நான் அடுத்த ட்ரான்ஸிஷன் இதில் வருதுன்னு பார்த்துட்ருக்கேன். இதில் ஒன்று வருது. ஸோ இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதில் அந்த ஃப்ளாஷஸ் அடிக்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் இது மியூசிக் சவுண்டு வருதோ அதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண போகிற மியூசிக் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸ் அப்படி ஏதாச்சும் வேணுன்னா, நீங்கள் உங்களுக்கு எந்த இங்கிலீஷ் சாங் வேணுமோ அதை அந்த ஸ்பேரை போட்டு ஆடியோ எடிட் அப்படி யூடியூப்பில் கொடுத்தீங்கன்னா நிறையா வரும். ஸோ அந்த சவுண்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய எமோட் அப்படி ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறதுக்காண்டி நான் வந்து என்ன இது கொடுப்பேன்னா, பிளான்ச் அந்த எஃபெக்ட் கொடுப்பேன். அப்படி என்ன பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு வருது பார்த்தீங்களா, பிளான்ச். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி ஒவ்வொரு எமோட் ட்ரான்ஸ்லேஷன் ஆகும்போது அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளாஷ் வந்து அடிச்சுட்டு போகும். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. உங்களுக்கு இந்த கேப்கட் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள். நான் அந்த கேப்கட்டை பற்றி ஃபுல் டியூட்டோரியலும் போடுதேன், இந்த இல்லைனா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுதேன் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி தான், ரைட் சைடில் மேலே ஒரு எக்ஸ்போர்ட் பட்டனுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்துலாம். உங்களுக்கு 720p எடுக்கலாம், 1080p 60fps கூட இந்த ஆப்பில் எடுக்கலாம். நான் எடிட் பண்ணுறது ஃபுல்லாக இந்த ஆப்பில் தான். சரி, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கேப்கட்டை பற்றி ஃபுல் டியூட்டோரியல் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு போடுது சரிங்களா. அதில் நிறைய பண்ணலாம், அனிமேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஃபெக்ட் இருக்குது, இது மாதிரி ஷேக் எஃபெக்ட்ஸ் அப்படி நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் தனியாக கேப்கட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக. கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கேப்கட்டை பற்றி ஃபுல் வீடியோஸும் நான் வந்து போடுறேன் சரிங்களா. பாய். அடுத்து நம்ம வந்து அந்த 3D எஃபெக்ட் வீடியோ பார்க்கலாம். அது வந்து 3K ஸ்பெஷலாக போடுதேன். ஸோ 3D போடுறோம், நம்ம வந்து 3K அடிச்சிட்டோம். இதுவே 2K ஸ்பெஷல் வீடியோ தான். அந்த கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3K நம்ம சட்டுன்னு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அடுத்தது அந்த 3D எஃபெக்ட் வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துடும்.